ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். பொதுவாக சண்டேல ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு அதை மண்டே யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும்ல. ஸோ இது வந்து அதாவது நம்ம அம்மாவோ மனைவியோ செஞ்சு கொடுத்த மீன் குழம்புக்கே இப்படி அப்படின்னா, அதாவது மீன் குழம்பு செய்கிறதுக்குனே ஒரு ஸ்பாட் இருக்குது. அவங்க செஞ்சு கொடுத்த மீன் குழம்பை மறுநாள் வச்சு சாப்பிட்ட ஒரு அனுபவம் தான் இப்போ இந்த கிரேட் எஸ்கேப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் நினச்சது கரெக்டு தான், இது வந்து ஒகேனக்கல்ங்க. ஒரு சண்டேல நம்ம நிசான் மேக்னைட் காரில் வந்து நம்ம வாசகர் ஹரீஷ் அப்படிங்கிறவரை அழைச்சிக்கிட்டு ஒகேனக்கலுக்கு வந்து நம்ம செம்மையாக பிளான் பண்ணோம். ஒகேனக்கல் வந்து நம்ம ஏற்கனவே நாம் பல தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் சில்லுன்னு போகணும் அப்படிங்கிறனால இதை பிளான் பண்ணோம். பூந்தமல்லி தாண்டி ஹைவேஸில் ஒரு கடையில் வந்து பொடி இட்லி கம்மியாக சாப்பிட்டோம். காரணம் ஆம்பூர் பிரியாணியை மிஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அங்கே வந்து நமக்கு சீக்கிரமே போயிட்டோம் அப்படிங்கிறனால பார்சல் வாங்கிட்டு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து மரத்தடியில் பிரியாணியை பிரித்து சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தர்மபுரியில் மெயினுக்கு போகக்கூடாது, அப்படி சர்வீஸ் லேனில் இறங்கி அப்படி வலதுபுறம் யூடர்ன் அடித்தோம் அப்படின்னு வைங்களேன், ஒகேனக்கல் தான். ஸோ இதில் வந்து செம்மையா இருக்கும் ஏரியா, பச்சை பசைல்னு அப்படியே வந்து அந்த பாதை வந்து அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரிசம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கக்கத்தில் பை வச்சுக்கிட்டு சில அங்கிள்ஸ் அண்ணன்கள்லாம் வந்து கட்டணம் வசூலிப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி போகும்போது 50 ரூபாய் வசூலிச்சாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படியே கேட்டை தாண்டி போனோம் அப்படின்னு வைங்களேன், ஏதோ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பொதுவாக காட்டு பயணம் அப்படின்னா கார் கண்ணாடி இறக்கி விட்டுருங்க, இந்த இளையராஜா ஏறமா அனிருத்து இவங்களுக்கு யாருக்கும் வேலை கொடுக்காதீங்க. இன்ன இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து காடுகள் வந்து மௌனமாக பேசுறத கேட்க முடியும். இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லை தான், இந்த பில்டப் இதுக்கு தேவையில்லை தான், ஆனால் இந்த காட்டில் தான் நான் ஏற்கனவே வந்து யானைகள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்துருக்கேன். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கைடுகள் வந்து நம்மளை சுற்றிடுவாங்க, சீப்பாக இருக்கும், ரூம் சீப்பாக இருக்கும், பரிசல் போகலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பஞ்சமே இருக்காது கைடுகளுக்கும் பரிசல்களுக்கும். நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ரூமில் வந்து புக் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து ஹோட்டலில் வந்து பிக்கல் பிடுங்கல்ல, ஆனால் விருந்தோம்பலுக்கும் ஆளே இல்லை. காலையில் 9 மணிக்கு வந்துடணும், 2 இட்லி ஒரு ஊத்தப்பம் பொங்கல் வடை காப்பி இவ்வளோதான் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அன்பா. இந்த லிமிட்டட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே பரிசல் பயணம் தான். ஒகேனக்கல்ல 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரையும் ரூமு காட்டேஜ்னு இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஹோட்டல் போக வனத்துறையினரோட கெஸ்ட் ஹவுஸும் வந்து மலிவான விலையில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. என்ன ஒகேனக்கல் ஒரு பெரிய பிரச்சனை, நல்ல சாப்பாட்டுக்கு தாங்க அலையணும், ஆனால் நீங்கள் நல்ல ஒரு கைடாக பிடிச்சி சில பல அக்காக்களை பிடிச்சி கான்டாக்ட் நம்பர் வாங்கி நீங்கள் அவங்கள சமைக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டு யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மீன் குழம்பு சாப்பாடுனா சும்மா இல்லை. காலையில் 6:30 வந்து பரிசல் பயணம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு நாளைக்கு இங்கே 500 பரிசல் வந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்பயாவது வந்து வீக் டேஸில் வந்து போய் பாருங்கள், ஸ்பீடாக போயிடலாம். வழக்கம் போல் நைட்டு சாப்பாடு ரொம்ப ஒரு மட்டமான சாப்பாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காஞ்ச புரோட்டாவுக்கே நம்ம வந்து அலைஞ்சோம், அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதை மாதிரி நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு முன்னாடி, ஒகேனக்கல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் இங்கே வந்து தெரியாத ஸ்பாட் ஒன்று இருக்குது, அது வந்து பிலி குண்டுலு அப்படின்னு ஒரு இடம். அதாவது இந்த முதலை பூங்கா இருக்கும், முதலைகள் நல்வாழ்வு மையம் இருக்கும், அதை தாண்டி ஒரு ரோடு போய்கிட்டே இருக்கும். அங்கே போனீங்கன்னு வைங்களேன் நீங்கள் நிறைய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சூப்பர் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த காவிரி ஆற்றுல வந்து அங்கேயும் பரிசல் தாங்க. ஸோ அதை தாண்டி இந்த பக்கத்தில் இந்த மாதேஸ்வரன் மலையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வர்றவங்களும் இங்கே இருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். பிலிகுண்டுலு நாங்கள் போகும்போது சரியான மழை வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் டைம் இருந்தால். ஸோ ஒகேனக்கல் தான் நமக்கு, நமக்கு எழுதப்பட்டது. ஸோ அதை மாதிரி ஒரு படகுக்கு 1500 ரூபாய் வசூலிக்கிறாங்க. ஒரு படகுல வந்து டிரைவர் அப்புறம் 4 பேர் வேணா அலௌடு. எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வேணா சேர்த்துப்பாங்க. அதை மாதிரி பரிசலில் போகும்போது எப்பயுமே வந்து ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் போட மறந்து மறக்கவே மறந்துடாதீங்க. படகோட்டி அண்
ஒரு நாள் சாப்பிடாம இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி ஒகேனக்கல்ல டாப் ஆங்கிளில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க, நீங்களே பாருங்க. அது மாதிரி இந்த பரிசல் ஓட்டுறது, நம்ம சாதாரணமாக பரிசலில் போயிட்டு வந்துடும், ஆனால் அந்த பரிசல் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலைங்க. கார் ஓட்டுற மாதிரி ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ஆக்சலரேட்டர் மிதிச்சா பறக்கும் அப்படின்லாம் கிடையாது. அந்த துடுப்பு போடுறதுக்கே ஒரு தனித்திறமை வேணும்,
வேணும், அது தனி பலமும் வேணும். எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் பரிசல் ஓட்டுறதுக்கு, சான்ஸே இல்லை. ஒரு 50 அடி கூட நகரவே இல்லை பரிசல். அதுக்கப்புறம் குளிக்க முடியாத ஒரு அருவிக்கு வந்து பக்கத்துல படகுல போய் அந்த சாரல்ல வந்து நம்ம நினைய வச்சு அப்புறம் ரொட்டேட் பண்ணி செம்மையா எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்தாரு நம்ம படகோட்டி அண்ணன். அப்புறம் நீங்க ஒகேனக்கல் போனீங்க அப்படின்னா அந்த காவிரி, அதாவது அந்த சைடு வந்து கர்நாடகா இருக்கும், இந்த சைடு தமிழ்நாடு. ஸோ அது வந்து சூப்பரான அனுபவமா இருக்கும். மணல் மேடு அப்படின்னு சொல்லி கேட்டு அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம டைவ் அடிச்சு குளிங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். போற வழியெல்லாம் மீன் வறுவல், அப்புறம் வந்து படகுலே வந்து மினி சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் வச்சிருக்காங்க. என்ன இங்க லேஸ் பாக்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆத்துல போடுறாங்க, அது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. மற்றபடி இது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மணல் மேடு தான் வந்து இந்த பரிசலோட கடைசி பாயிண்ட்டு. ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் தள்ளுனா வந்து கர்நாடகா பார்டரு, அதாவது கர்நாடகாவோட அந்த பக்கம் இருந்தும் பரிசல் பயணம் நம்ம ஊர் மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஐபிஎல்ல வந்து ஜெர்சியை வச்சு அடையாளம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இதில் லைஃப் ஜாக்கெட்டை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். மஞ்சள் கலர்னா கர்நாடகா, சிகப்பு கலர்னா தமிழ்நாடு, இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். படகை வந்து தமிழ்நாட்டு தண்ணீர் பார்டரில் நுப்பாட்டிட்டு கர்நாடக காவிரியில் டைவ் அடிச்சு ஒரு ரீல் எடுத்து போட்டோன்னு வைங்களேன், செம்ம வியூஸ் போகும். நம்ம குளிச்சுட்டு போட்டால் போகாது சொல்கிறேன். மணல் அந்த பக்கம் வந்து மீன் பிடி படகுகள் இருக்கும். நீங்க மணல் மேட்ல குளிச்சுட்டு அப்படியே வந்துடாதீங்க, ஒரு டிப்ஸ். அப்படியே கொஞ்சம் மணல் மேடை தாண்டி ஒரு கொஞ்சம் நடந்து போனீங்கன்னு வைங்களேன், ஒரு 300 மீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். இங்க பிடிக்கிற மீன் தான் வந்து ஒகேனக்கல் மார்க்கெட்ல வந்து கொடுத்து சேல் பண்ணி நீங்க சாப்பிட்றீங்களே அந்த மீன் தான் அது. ஸோ இதுவும் ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கும். காவிரியில வந்து நான் அந்த மணல் மேடை எதுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னீங்கன்னா, காவிரியில வந்து 15 நிமிஷம் நீங்கள் நீச்சல் அடித்து குளிச்சிங்கன்னு வைங்களேன், 15 நாள் ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு போனது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். செம்மையாக பசி அடிச்சிடும். டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஜெயலட்சுமின்னு ஒரு அக்காட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஏற்கனவே. காலையிலே வந்து மீன் மார்க்கெட்லாம் போய் அவங்களுக்கு வந்து கட்லா ஜிலேபி அப்படின்னு சொல்லி செம்மையான மீன்களெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து காலையிலே வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ போனோன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்டு கிளம்பிட வேண்டிதான். ஸோ எப்பயுமே வந்து ஒகேனக்கல்ல நான் ஒரு விஷயம் அடிச்சு சொல்லுவேன், இங்கே மத்தியான சாப்பாடு அப்படிங்கிறது நான்வெஜ் பார்ட்டிகளுக்கு செமத்தியான சாப்பாடாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் காஸ்ட்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெரிய ஏசி ரூமில் உட்காந்து ஜிஎஸ்டி கொடுக்கறதுக்கு போல இவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒகேனக்கல் போனீங்க அப்படின்னா சினி ஃபால்ஸு, தொங்கு பாலம், முதலைப்பண்ணை, அக்வாரியம் அப்படின்னு நீங்கள் ஒகேனக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலைப்பண்ணை தாண்டி போனீங்கன்னா பிலி குண்டுலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு இன்னும் வேற லெவல் அனுபவம் கிடைக்கும். இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.